हेलो फ्रेंड्स, वेलकम टू किंग्स किचन। ना काल वीट वेले मुड़ी क्लीनिंग एल वे मुड़ी ना इड़े काल ड्रेसा तवच पटर अंदी ईविंग रोटीन वीडियो पाकल इन नया पिंजल नया रे पाक अलग ना सुी पचया अलग मर नल्ला पेरसा वळंदु नरैय पिंजुगळ इरुक्कुदु ओ ना ड्रेसला एप्पवुमे वंदु नरैय ड्रेसला अळुक्कु ड्रेस सेर्त्तु वच्चिरुक्क माट्टेन वीट्ल सो अप्पडि वच्चिरुक्कवे कूडादु अप्पप्प तवच्चिरणुम ना अदनाल वंदु ड्रेस एडुक्क मट्टुम इंद कूडै यूस पण्रेन सामी पात्रंगळुम पूजा पात्रंगळुम विलक्कि रेडिया इरुक्कुदु नाळैक्कु वेल्लिक्किळमै अदोड वंदु आडि वेल्लिक्किळमै इप्पो இன்னைக்கு நான் வாழைப்பழத்தை பனானா கேக் செய்ய போகிறேன். பனானா கேக் செய்கிறதுக்காக வால்நட் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வால்நட் வந்து ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. இந்த வால்நட்டோட ஷேப்பு பார்த்தாலே வந்து பிரைன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தை மசித்து வச்சுருக்கிறேன். ஒரு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க, பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம். இங்கே மைதா ஒரு கப் எடுத்துருக்கிறேன், ஒரு முட்டை, பால் எடுத்துருக்கிறேன், சர்க்கரை எடுத்துருக்கேன், பேக்கிங் பவுடர், நெய். நீங்கள் வாழைப்பழ கேக்கு பால் ஊற்ற தேவையில்லை. நீங்கள் நார்மல் கேக் செய்கிற நேரம் பால் ஊற்றிக்கிறங்க. அதுக்காகத்தான் நீங்கள் வாழைப்பழம் போடாத நேரத்தில் வந்து நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வாழைப்பழத்துலேயே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய வாழைப்பழம் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பீட் பண்ணுற நேரம் அது முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா நுரைச்சி நுர நல்லா வருது. வாழைப்பழம் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லாமும் வாழைப்பழம் முட்டை எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாழைப்பழம் இல்லாமல் நார்மல் கேக் செய்யும் போது வாழைப்பழத்தை மட்டும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி முட்டை எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சேர்த்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். நான் கேக் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி வந்ததும் இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற மைதா நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெண்டர் இல்லாதவங்க ஸ்பூன் வச்சு கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை பேக்கிங் பவுடர் பட்டுற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். அதோடு வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வாழைப்பழம் அதிகமாக ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் சேர்க்குற நேரம் கேக் வந்து அதிகமான பழம் இருக்கிற மாதிரியே இருக்கும். வாழைப்பழம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாழைப்பழத்தை கம்மியாக சேர்க்குற நேரம் ஒரு கேக் மாதிரி இருக்கும். நார்மல் கேக் மாதிரி அந்த வாழைப்பழ டேஸ்ட்டோடு இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ மைக்ரோவேவில் எதுலேயும் வைக்கலை. நான் நிறையா பேருக்கு கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தெரியாது, நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கிட்டேயும் ஓவன் கிடையாது இல்லையா. அதனால வந்து நான் இன்றைக்கி எப்படி குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேன். முன்னாடியே வந்து பப்ஸ் எல்லாம் குக்கரில் தான் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ வால்நட் வந்து மேலே தூவிக்கலாம். இப்போது
நான் வந்து கீழே மணல் வச்சுருக்கிறேன் இந்த பாத்திரத்தில், இந்த குக்கரில். குக்கரில் எப்போவுமே விசில் பெல்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது வச்சிடலாம் உள்ளே. இப்போது கேக் ரெடி ஆகிருச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பொறுமையாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம நான் கீழே எந்த பாத்திரமும் வைக்கலை, அதனால் வந்து பொறுமையாக எடுத்து நல்லா தொடச்சிக்கலாம் கீழேலாம். நீங்கள் பாருங்கள் இந்த பனானா கேக் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் அந்த வால்நட்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வாழைப்பழம் சேர்க்காமலும் இந்த மாதிரி கேக் செய்துக்கலாம். நார்மலான ஸ்பாஞ்ச் கேக். சூப்பராக இருக்குது, டீயோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.